அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்ரீநகரில் உங்களுக்கு ஒரு போட் ஸ்கூலுக்கு போன ஸ்கூல் குழந்தைங்களை ஏற்றிக்கிட்டு போன ஒரு போட்டு விபத்துக்குள்ளாயிருக்கு மக்களே எப்படி விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிறது அப்படிங்கிறத பற்றியும் எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இன்னொரு மூணு பேர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மூணு பேரில் இரண்டு பேர் குழந்தைகள் ஸ்கூல் போற குழந்தை பத்து வயசுக்கு கம்மியான குழந்தைகள் எப்படி இந்த விபத்து நடந்துச்சு இதுக்கு யார் முக்கியமான காரணம் யார் பிளேம் எடுத்துக்க போறாங்க அப்படிங்கறத பத்தியும் டீடைல்டா இந்த பதிவுல ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய ஜலம் அப்படிங்கிற ஒரு ரிவர் அந்த ஜலம் அப்படிங்கிற ரிவர் ரிவருக்கு எப்படி பேர் வந்துச்சு அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயமாக ஜலம் அப்படிங்கிறத ரெண்டாக பிரிக்கிறாங்க ஜலம் அப்படிங்கிறது தண்ணி நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் நீங்கள் அந்த காலத்தில் சொன்ன வார்த்தைகள் ஸோ இது வந்து லஹம் அப்படிங்கிறது ஸ்னோ இப்போது ஹிமாலயா மனையிலிருந்து ஸ்னோவிலிருந்து உருவாகக்கூடிய தண்ணி ரிவராக மாறி அது வந்து இட் இஸ் கேரிங் அவுட் இட்ஸ் பாத் அப்படி வரக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்ரீநகர்லாம் இந்த ரிவர் வந்து பயணம் பண்ணி போயிட்டுருக்கு இதை தான் இந்த ஜலம் ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜலம் ரிவர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கக்கூடிய ஸ்ரீநகரில் தாண்டி வருது ஒரு இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் பட்டுவாரா அப்படிங்கிற இடம் அந்த பட்வாரா அப்படிங்கிற இடத்துல அந்த ஜலம் ரிவர் வந்து தாண்டி கிராஸ் ஆகிட்டுருக்கு இது கிராஸ் ஆகக்கூடிய இப்போ இந்த விபத்து நடந்த இடம் அப்படிங்கிறத வந்து விவரிக்கணும் விவரிக்கலாம் மக்களே இது வந்து ரொம்ப பெரிய லெங்க்லாம் கிடையாது ஒரு ஐநூறு மீட்டர் தான் விட்டு இது இந்த ரிவர் இப்போ இந்த ஐநூறு மீட்ரு வித்து ரிவரை ஒரு போட்டை க்ராஸ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் ஐநூறு மீட்ரு வித்துன்ற ரிவருக்கு ஏன் போட்லாம் வைக்கணும் அவசியமே இல்லையே ஒரு பிரிட்ஜு கட்டி விடலாமே நீங்கள் கேட்கலாம் மக்களே ஆக்சுவலாக இந்த விபத்து நடந்த இடத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு பிரிட்ஜ் இருக்குது பட் ரெண்டு கிலோமீட்ரு தள்ளி இருக்குது ஊர்லேருந்து இருந்து இருக்குது இந்த பிரிட்ஜு இப்போ இங்கே இருக்கக்கூடியவங்க இந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போய் ரிவரை கிராஸ் பண்ணுறது அந்த பிரிட்ஜில் கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஃபைண்டிங் அவுட்டை ஷார்ட் ரூட் அப்படி ஷார்ட் ரூட்டை கேட்டு பத்து வருடத்திற்கு முன்பாகவே இந்த ரிவரில் இந்த விபத்து நடந்த இடத்துலையே கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து அயன் பயன் பிரிட்ஜ் தான் கட்டுறாங்க எதுக்குன்னால் ஒரு ஃபூட் பிரிட்ஜ் கட்டுறதுக்காக இந்த ஃபுட் பிரிட்ஜை பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி அப்படியே விட்டாங்க முடிக்கல ஏன்னா அதை முடிச்சிருந்தாங்கன்னா இந்த ஐநூறு மீட்டர் விஷ் டிஸ்டன்ஸை வந்து ஈஸியாக ஃபுட் ப்ரிஜை கிராஸ் பண்ணியிருக்க முடியும் அது கட்டில் அது முடிக்கல ஸோ இப்போது இந்த இந்த இடத்த க்ராஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பை த போட் க்ராஸ் பண்ணுறாங்க அதுவும் போட் அப்படிங்கிறது விசித்திரமா இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக சினிமாஸில் பார்க்குறதோ இல்லை வந்து நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்க்குற போட்ஸ் மாதிரி நாட் அ மோட்ரு போட் மக்களே இப்போ இந்த போட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட் லெங்க்த் இருக்குது செவன் ஃபீட் விட் இருக்குது இந்த போட் இந்த ரெண்டு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்குன்னு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கரைகள்லேயும் சிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய பில்லர் மாதிரி வைக்கிறாங்க இந்த குட்டி பில்லர் மாதிரி வச்சு நம்ம வீட்டில் வந்து சில இடங்களில் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா மாடியில் வச்சுருப்பாங்க மக்களையும் மாடியில் வந்து கொடி கட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சிமெண்ட்டில் வந்து ரெண்டு பில்லர் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க அந்த பில்லர் நடுவில் பார்த்தீங்கன்னா சில ஹூக் மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரெண்டு கரையிலையுமே ரெண்டு பில்லர் கட்டி வச்சுட்டாங்க கட்டிட்டு ரெண்டு ஹூக் மாதிரி வச்சுருக்காங்க அந்த ஹூக்கில் வந்து பெரிய கயிறை தொங்க விட்ருக்காங்க இப்போ இந்த பக்கம் போட்டில் எல்லாம் ஏறிக்கிறாங்க அந்த கயிறை பிடிச்சிக்கிறாங்க அந்த போட் என்ன பண்ணுறாரு அந்த கயிறு இப்படி பிடிச்சி 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 எடுக்கிறார் எடுத்தால் அந்த போட் அந்த ஸ்லோவாக ட்ராவல் ஆகுதுன்னு தண்ணியில் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் ஆகிட்டு அந்த பக்கம் அந்த போட்டை போய் நின்னவுடனே அந்த கயிறை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிக்கிறாரு எல்லாம் இறங்கிடுறாங்க மறுபடியும் சேம் வே இந்த கையில் பிடிச்சி பிடிச்சி வர்றது ஒரு மோட்டர் கூட இல்லாத ஒரு போட் ட்ராவல் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல மக்கள் ஸோ கரெக்டாக நேற்று சிக்ஸ்டீன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டியூஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க காலை எட்டு மணிக்கு அந்த போட்டை ஏறுறாங்க ஒரு பதினஞ்சு பேர் ஏறுறாங்க இது எங்கேருந்து எங்கே டிராவல் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கரை ரெண்டு கரைக்கு பேர் வந்து இந்த கரைக்கு பேர் கண்டபால் அதை தாண்டி பட்டுவாரன்ற கரைக்கு அதை போகணும் இந்த பட்வாரா கரைக்கு போயிடுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா அப்படிங்கிற பள்ளிக்கூடம் அங்கே வந்து சோன்வார்ன்ற இடத்துல இருக்குது அங்கே போய் அந்த பசங்க படிக்க போதுங்க ஃபிஃப்டீன் பீப்புள் ஏறுறாங்க ஏறுறாங்க எட்டு மணிக்கு ஏறுறாங்க நார்மலாக இருக்கக்கூடிய போட்டில் வந்து ஏற்றுறது அளவை விட நேற்றி கம்மியாக தான் ஏற்றிருக்கிறாங்க ஆட்களை ஏன் அப்படின்னு கேட்டோம்னா போன சனிக்கிழமலேருந்து பார்த்திங்கன்னா மக்களே ஹெவி ரெயின் ஹெவி ரெயினால் கிட்டத்தட்ட உங்களுக்கு செவன்ட்டி எம்எம் உங்களுக்கு இது ஏறி இருக்குது ரெயினுடைய கெப்பாசிட்டி ஏறி இருக்குது ஸோ செவன்ட்டி எம்எம் அளவுக்கு த மழை பெஞ்சிருக்கு லாஸ்ட் சனிக்கிழமலேருந்து நேற்றிய வரைக்கும் இதனால் என்ன ஆகுதுனால் இந்த இந்த ரிவர் இந்த ரிவருடைய அளவு ஏறுது இந்த ரிவருடைய ஹைட்டுன்றது எயிட்டீன் ஃபீட் ஏறுனால் டேஞ்சரஸ் பாயிண்ட் ஆனால் நேற்று சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த ரிவருடைய அளவு ஃபிஃப்டீன் ஃபீட் ஏறி இருக்குது இப்போ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவருடைய ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு இதனுடைய இப்போ நம்ம ரிவர்னாலே ஆறு அடிச்சுட்டு போகிறது தான் ஆறு அதை அடிச்சுட்டு போகிறதுக்கான ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு தண்ணியின் அளவு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அதனாலேயே இந்த போர்ட்மேன் சொல்லிட்டாரா நான் கம்மியான நாளை ஏற்றிக்கலாம் அதிகமான நாளை ஏற்றிட்டு போனால் எனக்கு கஷ்டமாக இருக்குன்றாரு ஏன்னா அந்த ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது காரணத்தினால சீராக பாஞ்சு பேர் ஏற்றிட்டு போய் ஏறி போகிறாங்க இப்போ அஞ்சு பேர் ஏறி போயிட்டுருக்குறாங்க ஒரு ஒரு மிடலில் போனோடனே இதோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இதோடய கரண்ட்டுன்பாங்க ரிவர் கரண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போது அந்த கயிறை தாண்டி அது பிச்சுக்கிச்சு அந்த ஃபோர்ஸை கயிறு பிச்சுக்கிட்டு வந்து அந்த போட் என்ன பண்ணுது இந்த ரிவருடைய ஃபோர்ஸ்க்கு வந்து ஓடுது பிடிக்க எந்த பிடிமானமும் இல்லை நேராக போயிட்டு க பத்து வருஷமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஒரு ஃபுட்டு பிரிட்ஜு அந்த ஃபூட் பிரிட்ஜுக்காக போடப்பட்டிருந்த அந்த இரும்பு அஸ்திவார தூணில் போய் போட் அடிக்குது டான் அடித்த வேகத்துக்கு போட் ரெண்டாக உடையுது உடஞ்சதில் பதினஞ்சு பேரும் அங்கே கீழே விழுறாங்க தண்ணி விழுந்துடுறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஊர் மக்கள் உடனடியாக ஜம்ப் பண்ணி அந்த பிரிட்ஜை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க அதே மாதிரி இமீடியட்டாக போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க ஸ்ரீநகர் போலீஸ் பாட்டுக்கு வராங்க ப்ளஸ் ஸ்டேட் எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் ரெண்டு பேரும் வராங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸும் வர்றாங்க நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் வராங்க மூணு பேரும் அதாவது எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் ஊர் மக்கள் மூணு பேரும் இறங்கி உடனே இந்த அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க மொத்தம் போனது பதினஞ்சு பேர் மக்களே அந்த பதினஞ்சு பேரில் ஆறு பேர் காப்பாற்ற முடிஞ்சது அந்த ஆறு பேரில் மூணு பேர் சிவியர்லி இன்ஜூர்டு அவங்க லோக்கல் மருத்துவமனை கூட்டு போகிறாங்க இன்னொரு ஆறு பேரை வந்து காப்பாற்றுறாங்க ஆனால் பின்னமாக இருக்கிறார்கள் ஐயா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிர்தோசா ஃபயாஸ் அப்படிங்கிற நாற்பத்த நாற்பத்தஞ்சு வயசு ஒரு பெண்மணி இவங்க இறந்துடுறாங்க இவங்க கூட போன இவங்க ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போன இவங்களுடைய ட்வின் சன்ஸ் தயிர் ஃபயாஸ் ஏழு வயது முதாசிர் ஃபயாஸ் ஏழு வயது ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அடுத்தது ரிசியா அப்படிங்கிற பதினெட்டு வயது பெண்மணி இறந்து போயிருக்காங்க அடுத்தது ஷபீர் அகமத் பாத் அப்படிங்கிற முப்பத்தி நாலு வயதான் இறந்து போயிருக்கார் அடுத்தது குல்சர் அகமத் அப்படிங்கிற நாற்பத்தி வயது நாற்பது வயது ஆண் இவர் தான் போட்மேன் இவரும் இறந்து போயிட்டார் ஸோ ஆறு பேர் இறந்து போயிட்டாங்க ஆறு பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க அந்த ஆறு பேர் காப்பாற்றப்பட்ட ஆறு பேரில் மூணு பேர் சிவியர்லி இன்ஜூர்ட் ஹாஸ்பிட்டலைஸ்டு அடுத்தது இன்னும் மூணு பேர் தேடிட்டுருக்காங்க மக்களை அந்த மூணு பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபரன் வாசிம்பரா அப்படிங்கிற ஏழு வயது பையன் இவங்களுடைய இந்த பையனுடைய அம்மாவை காப்பாற்றிட்டாங்க பையனை காப்பாற்றலை இன்னும் பையனை தேடுறாங்க மிஸ்ஸிங் தான் இருக்குது இந்த அம்மா சொல்கிறாங்க போயிட்டு பழுதுட்டே பேசுகிறாங்க இந்த போட் வந்து கட்டுப்பாட்டை இழந்துச்சு நான் என் பையன் கையை பிடி கட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது போய் அந்த இரும்பு தூணை போய் அடித்த வேகத்தில் அந்த போட்டு நான் உடஞ்சிது அதை உடஞ்சதில் என் பையனை ஒரு பக்கமும் நான் ஒரு பக்கமும் போயிட்டோம் அப்போ இந்த கை எங்களை நிறையாமல் கை நான் வந்து விட வேண்டியதாக போயிடுச்சு அப்புறம் என் பையனை பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி சமாதானப்படுத்தவே முடியல எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் எல்லாருமே இறங்குறாங்க பட் போக போக நேத்தி மார்னிங்லேருந்து இதை ரிலீ ரிலீஃப் ஆரம்பிக்குது ஆரம்பித்து செய்கிறாங்க மதியத்து ஈவினிங்க்கு மேலே செய்ய முடியல ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ரிவர் ஃபோர்ஸ் ரொம்ப நைட்டாக நைட் டைமாக அதிகமாக இருக்கும் ரிவர் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ நைட்டை வந்து கை விடுறாங்க மறுபடியும் இன்றைக்கி ஆலந்து ஆரம்பிச்சிருக்காங்க மக்களே இன்னொன்று இன்னொரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெராத் அகமத் ஷேக் அப்படின்னு நாற்பது வயது நபர் அவருடைய பையன் அசிக் ஷெர்வாத் ஒம்பது வயது அப்பா பையன் ரெண்டு பேருமே மிஸ்ஸிங் நடக்கிறாங்க ரெண்டு பேருமே இப்போ வந்து காணும் ஸோ மொத்தம் ரெண்டு மூணு பேர் மிஸ்ஸிங் அதில் ரெண்டு பேர் பசங்க எல்லாம் ஒருத்தர் ஏழு வயசு பையன் ஒருத்தர் ஒம்போது வயசு பையன் ஒரு நாற்பது வயது ஆண் இந்த ரெண்டு பசங்கள் மொத்தம் அதாவது ரெஸ்கியூ பண்ணப்பட்டவங்க இறந்த பசங்க மிஸ்ஸிங் பசங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அது ஸ்டடிங்கின் கேந்திர வித்யாலயா மக்கள் கேவியில் படிக்கிற பசங்க ரைட் இப்போது இவங்க கண்டுபிடிக்கிற படத்தை இறங்கியிருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்பாட்டில் இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கேனாலும் இந்த 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 ரிவருடைய ஃபோர்ஸ் அதிகமாக இருந்ததுனால நம்ம சை சைதேதுரை சாமியோடைய மகனுடைய கேஸ் பார்த்துருவோம் மக்களே கிட்டத்தட்ட நாலு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போய் அவங்களுடைய உடலை வந்து எடுத்தாங்க அந்த மாதிரி இந்த ரெஸ்கியூ ஃபோர்ஸஸும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கமாண்டோஸ் வராங்க நேவி கமாண்டர்ஸ் வராங்க ஸ்கூபா டைவர்ஸ் வராங்க ஸோ அவங்களாம் அந்த ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஸோ அவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இங்கேருந்து அந்த ரிவருடைய ஃபோர்ஸ்க்கு அடிச்சிக்கிட்டு போய் வேறு எங்கேயோ போய் தான் வந்து அவங்க இருக்க வேண்டும் உயிரோடு இருந்தால் சந்தோஷம் இல்லைன்னா கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது ரிசல்ட் இப்போ இருக்கு இருக்குது மக்கள் ஸோ மூணு நாள் பெஞ்ச மழை அதில் தண்ணி அளவு அதிகமாக இருந்திருக்கு நாலு நாள் பெஞ்ச மழை தண்ணி அதிக தண்ணி அளவு அதிகமாக இருக்குது ஃபிஃப்டீன் ஃபீட் அதிகமாக இருக்குது ரிவருடைய ஃபோர்ஸு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை வந்து ஆக்சிடென்ட் நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அரசுடைய மெத்தனமும் கண்டிப்பாக இருக்குது நம்ம சொல்லணும் மக்களே ஒரு ஃபூட் பிரிட்ஜ் மக்களுக்கு தேவையான ஒரு ஃபூட் பிரிட்ஜ் இதை பத்து வருஷமாக கட்டாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற எவ்வளோ பெரிய மெத்தனம் இருக்குதுன்னு பார்க்க வேண்டியது இருக்குது என்னால் இது வந்து உங்களுக்கு ஜென்ரலாகவே அவங்க சொல்கிறாங்களாம் எஸ்டிஆர்எஃப் சொல்கிறாங்களாம் பதினஞ்சு ஃபீட்டு அதிகமானது ரிவர் அதிகமானதே வந்து இதாக ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு இப்படி ஆனதே கிடையாது இவ்வளோ ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கின்றது எங்கள் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இந்த ரிவரில் வந்து ஒரு சில விபத்துக்கு நடந்திருக்கின்ற முன்னாடியே ஆனால் இந்த மாதிரி குழந்தைகள் போய் நடந்து குழந்தைகள் இறந்து போனதெல்லாம் முதல் முறை அப்படிங்கிறாங்க அண்ட் இவ்வளவு ஆபத்தாக இந்த ரிவரை வந்து இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஊர் மக்கள்லாம் ஸோ பத்து வருஷமாக போடாத ஒரு ஃபுட் பிரிண்ட்டால் எவ்வளோ பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டும் இதற்கு அந்த அரசு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போகிறாங்க என்ன பிளேம் எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது மக்களே ஸோ இந்த மூன்று பேர் இன்னும் கிடைக்கவில்லை உயிரோடு இருந்தாங்கனால் ரொம்ப சந்தோஷ மக்களே ப்ரே பண்ணிக்கலாம் உயிரோடு இருக்க வேண்டும் ஏன்னா இரண்டுமே குழந்தைங்க அவங்க அம்மா காப்பாற்றப்பட்டாங்க பையன் வந்து மிஸ்ஸிங்கில் இருக்கான் ஸோ கிடைக்கணும்னு நினச்சிக்கலாம் எதிர்பார்க்கலாம் மக்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்